வணக்கம். எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒம்பது உரைநடை உலகம், அதில் சட்டமேதை அம்பேத்கர். சட்டமேதை அம்பேத்கர்னாவே உனக்கு என்னம்மா ஞாபகத்தில் வரும்? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தை எழுதியவர் யாரு? சட்டமேதை அம்பேத்கர். அவரை பற்றி தான் நம்ம, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய கல்வி, நாட்டுக்காக என்ன செய்தாரு அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அதாவது தனக்காக மட்டும் வாழாமல் மக்களின் இன்பத் துன்பங்களுக்காக வாழ்பவர்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம், தன்னலமற்ற வாழ்க்கை அப்படிங்கிறோம். அப்படி தனக்காக வாழாம பிறர்க்காக வாழ்ந்தவர்களை தான் நம்ம என்ன சொல்றோம், தன்னலமற்றவர் அப்படிங்கிற. அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து நம்ம இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் யாரு? அதிகமான தலைவர்கள் உள்ளனர் அப்படிங்கிறாங்க. அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். அந்த தலைவர்கள் வந்து மக்களினுடைய மனதில் நீங்காத இடம் பெற்ற, அழியாத இடம் பெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த ஒவ்வொரு சேவையும் தான் மக்கள் மனதில் அவர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய புகழ் அழியாமல் நிலைத்திருப்பதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போது தான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம் அப்படிங்கிற. அதாவது இந்தியாவுக்கு வந்து வெறும் விடுதலை கிடைச்சா மட்டும் போதாது, சரியா? விடுதலையோடு சமூக விடுதலையும் வேணும், முழுமையான சுதந்திரமும் வேணும். சமூகத்திலும் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரர் பார்க்காம அனைத்து உரிமைகளும் எல்லா மக்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும். அப்ப இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருந்தால்தான் மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு உழைத்த தலைவர் தான் யாரு அப்படின்னா, சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். அவரை பற்றி தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரி, இந்திய விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் யாரு அப்படின்னா, பீமாராவ் ராம்ஜி. அதாவது இந்திய விடுதலை பெற்ற நாள் முதல் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும், முதலமைச்சர் கிடையாதுமா, சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் யாரு அப்படின்னா, பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க. யாருமா, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் தந்தையாகவும், சாசனத்தின் தந்தையாகவும் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் விளங்கியவர் யாரு அப்படின்னா, பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆவர். சரி, இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். அதாவது பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் எவ்வாறெல்லாம் விளங்கினார் அப்படின்னா, இவர் வெறும் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டும் இல்லாம மிக சிறந்த பொறியியல் அறிஞராகவும் விளங்கினாரு, அரசியல் தத்துவ மேதையாகவும் விளங்கினாரு, அது மட்டும் இல்லாம பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியவர் தான் யாரு, அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க. சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டவர். இந்த அம்பேத்கர் வந்து சிறந்த எழுத்தாளர், சிந்தனைகளை எழுதுபவர்களிலும் நூலை ஏற்றுவதிலும் சிறந்து விளங்கினாரு. சிறந்த பேச்சாளர், இவர் வந்து
தங்களுடைய அறிவு வளர்த்து கொள்ளவேக்காகவே அதிகமான நாட்களை வந்து செலுத்தியவர் யாரு அம்பேத்கர் அப்படிம்பார். இவர் வந்து கல்கத்தாவில் உள்ள நூலகத்துல போய் படிக்கும்போது இவரை அந்த நூலகத்தை அந்த லைப்ரரியை பூட்டும் போது இரவு நேரத்துல 10 மணிக்கெல்லாம் அந்த லைப்ரரியினுடைய கண்காணிப்பாளர் வந்து அவரை சட்டை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளுற அளவுக்கு என்ன பண்ணுவாரா, தன்னுடைய புத்தக அறிவை வந்து வளர்த்து கொண்டே இருப்பாரா. அந்த அளவுக்கு தன்னுடைய அறிவை மேற்கண்டான் புத்தக சாலை என்னும் லைப்ரரியில போய் இவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அம்பேத்காரினுடைய பிறப்பு. அடுத்த தலைப்பு என்னப்பா, பிறப்பு. யாருடைய பிறப்பு, பீமாராவ் ராம்ஜி அம்பேத்காரினுடைய பிறப்பு பற்றி பார்க்கலாம். சரி, அம்பேத்கர் 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் பிறந்தார். அம்பேத்கர் எந்த ஆண்டுமா பிறந்தாரு, 1891 ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் பிறந்தவர் தான் யாரு, ராம்ஜி, பீமாராவ் ராம்ஜி. அப்படி அவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா, அம்பேத்கரினுடைய பெற்றோர் பெயர், அவருடைய தாய் தந்தையார் பெயர் என்ன அப்படின்னா, ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகிய இணையோருக்கு 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் யாரு, அம்பேத்கர். அவருடைய பெற்றோர் பெயர் என்னம்மா, ராம்ஜி சக்பால் வந்து தந்தையார் பெயர், அவங்க அம்மா பெயர் என்ன, பீமாபாய். ஆகியோருக்கு 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் யாரு, அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை இரண்டு குழந்தைனால இல்லை, டஜன் கணக்குல 20 குழந்தை பெற்றெடுத்த குடும்பங்களும் இருக்குது. அப்ப அம்பேத்கர் வந்து எத்தனாவது குழந்தையாக பிறந்தாரு, 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் யாரு, பீமாராவ் ராம்ஜி. எந்த ஆண்டு, 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள். அதைத்தான் நம்ம சித்திரை திருநாளாக கொண்டாடுறலையா, அது மறக்க முடியாத ஒரு நாள் இல்லையா. அப்ப ராம்ஜி சக்பாலுக்கும் பீமாபாய் இணையோருக்கும் 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் யாரு, பீமாராவ் ராம்ஜி அப்படிங்கிற. இவரது ஊர் மகாராட்டிர மாநிலத்தில் உள்ள ரத்தினகிரி மாவட்டத்தை சார்ந்த அம்பாவாடா என்னும் ஊரில் பிறந்தார். இவர் வந்து எந்த ஊர்ல பிறந்தாரு, மராட்டிய மாநிலத்தில் உள்ள ரத்தினகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாவாதே என்னும் ஊரில் பிறந்தவர் தான் யாரு, பீமாராவ் ராம்ஜி. அதாவது அம்பேத்கர் பிறந்தாரு அப்படிங்கிறாங்க. இவருடைய தந்தை வந்து இராணுவ பள்ளியில், அதாவது மிலிட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்மி, அந்த இராணுவ பள்ளியில் ஒன்றில் வந்து ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். யாரு, அம்பேத்கரினுடைய தந்தையார். அவங்க அப்பா வந்து என்னவா பணியாற்றினாரு, இராணுவ பள்ளியில், அதாவது ஆர்மி ஸ்கூல் இருக்கு இல்லையா மிலிட்ரி சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்துல ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் யாரு, அம்பேத்கரினுடைய தந்தையார் அப்படின். சரி, இவருடைய கல்வி முறை எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாமா.